வெல்கம் பேக் டு ரேஹோ கிச்சன். இன்னைக்கு மழை குளிர்காலங்களில் ஏற்படுகிறதான சளி, இருமல், ஃபீவர் இந்த நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதோட மட்டுமல்லாமல் கொரோனா நேரத்திலையும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கஷாயம் வைக்கிறதுக்கு துளசி முதலாவது நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு துளசி எடுத்துக்கலாம். துளசி பார்த்திங்கன்னா 200 மேற்பட்டதான நோய்களுக்கு ஒரு அரு மருந்தாக இருக்குது. முக்கியமான மருந்து இலைன்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை தான். தேவையான அளவு பறிச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 தேவையான கஷாயம் போட போகிறோம். இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை. இது வந்து நெஞ்சு சளியை இறக்குறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகை செடி. இதில் வந்து இலை, பூ எல்லாமே, காய் எல்லாமே நல்ல மருந்து தான். இது நாட்பட்ட நெஞ்சில் இருக்கிற சளிகளை போக்கக்கூடிய ஒரு குணம் இந்த தூதுவளைக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி இலை படிச்சுக்கலாம். இது வந்து நம்ம வேரோட பிடுங்க போகிறோம். இந்த வேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு இருக்கிறதான குடல் புழுக்கள், கொக்கி புழு, நாடா புழு இந்த மாதிரியான புழுக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்து சிறுதும்பை, இதுதான் சிறுதும்பை, இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ போத்திருக்கோம். இந்த இலையை, இந்த செடியையும் நம்ம வேரோட பிடுங்கிக்கலாம். இந்த வேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீவர், இந்த இலையும் வேருமே நமக்கு ஃபீவர் இந்த மாதிரியான நோய் வராதபடி பாதுகாக்கும். அடுத்து கற்பூரவல்லி இலை, இந்த இலையும் நம்ம போட்டுக்கலாம். இது சளிக்கு ரொம்ப பெஸ்ட் மருந்து. நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். குப்பைமேனி இலை 2-3 செடி போட்டுக்கலாம். இலை, வேர் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட் மருந்து. சிறுதும்பை இலை, துளசி, குப்பைமேனி, தூதுவளை எல்லாம் பறிச்சிட்டோம். அடுத்து நம்ம கஷாயம் போடலாம். வாங்க எப்படி கஷாயம் போடலான்னு பார்க்கலாம். இந்த இலைகளெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோம். இது கூட வெத்தலை, வெத்தலை ஒரு சிறப்பான மருந்துங்க. எந்த மூலிகை உங்களுக்கு கிடைக்கலாம், இந்த வெத்தலை மட்டுமாவது போட்டு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சளி சூப்பராக வெளியே வந்துடும், நல்லா பசியும் வரும். இந்த மாதிரி ஒன்று ஒரு பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ண எல்லா இலைகளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட நம்ம என்னென்ன போடணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தட்டி எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டோம். அடுத்து சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூணு பார்த்திங்கன்னா திரி கடுகம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான மருந்து. இந்த மூணையும் நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். மிளகு கொஞ்சம், மிளகு கம்மியாக போடுங்க. அப்புறமாட்டி திப்பிலி, திப்பிலியும் நல்லா காரத்தன்மை இருக்கும், சளியை நல்லா இறக்கி எடுத்து கொண்டு வரும், நெஞ்சில் இருக்கிற சளிகளை கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்து சுக்கு, அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான நேரங்களில் ஃபீவர் வந்ததுன்னா இந்த சுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் போட்டுக்கலாம், சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் தட்டி நம்ம போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம். ஓமம் வந்து இது உங்களுக்கு நல்லா சளியை எடுத்துரும், குழந்தைங்களுக்கு இருக்கிற நாட்பட்ட சளியை. அடுத்து வால் மிளகு, இது கொஞ்சம் நம்ம மிளகுலேருந்து கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும், இந்த வால் மிளகு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தரத்தை, சித்தரத்தை இவ்வளோ போடணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லா சளி, நுரையீரல் சளியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் இந்த கஷாயம் போடலனாலும் கொதிக்க வைக்கிற தண்ணியில் அதை கொஞ்சம் போட்டு பிள்ளைங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா கசகசா, இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, இதெல்லாமே நம்ம சூடான ஒரு பொருட்கள், அதனால் இதுவும் சேர்த்துக்கலாம். இது குடலில் இருக்கிற வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எடுத்துருக்கோம் சித்தரத்தை. அடுத்து வசம்பு, அதாவது சுடுவான்னு சொல்லுவாங்க, இதுவும் நல்லா அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான நேரங்களில் வர ஃபீவருக்கு ஒரு நல்ல மருந்து. இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டோம். நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் திரிச்சு கூட வச்சுக்கலாம். நானும் அப்படி தான் வச்சுருக்கிறேன். எல்லா பொருட்களையும் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி கஷாயம் போடுற நேரம் அதில் 1 எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு என்னென்ன இலைகள் தேவையோ அதை போட்டு அதில் 1 மட்டும் எடுத்து போட்டுடலாம். இது உங்களுக்குலாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு மூலிகையாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பொருட்களை 3 தண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இந்த 2 தான் வேணும், ஒருத்தருக்கு தான் வேணும்னா இந்த பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 1 அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் 3 நான் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 5 நாங்கள் போடுறோம், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே.
சின்னவங்க பெரியவங்க யாருனாலும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். மழை நேரங்களில் இது ரொம்ப நல்ல மருந்து. மஞ்சளும் போட்டுக்கலாம். மலையில் நனைஞ்சு கொஞ்சம் தண்ணி நோய் மூக்கில் தண்ணி வடிகிற நேரத்துலலாம் இது சூப்பர் மருந்து. மலையில் நனைஞ்சதுனால வர ஃபீவரெல்லாம் இது வந்து நமக்கு சரி பண்ணிடும். அடுத்து இது கொதிக்கட்டும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இலை இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து வடிகட்டிடலாம். இதெல்லாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பச்சையாகவே கொடுப்பாங்க. ஆனால் இந்த நேரங்களில் இந்த கொரோனா மாதிரி நேரத்தில் நம்ம பச்சையாக கொடுக்குறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. அதனால் கொதிக்க வச்சு கஷாயமாக கொடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்டும் பிள்ளைங்களுக்கு வராது. இந்த மாதிரி கஷாயமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வடிகட்டிடலாம். இந்த கஷாயத்தில் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா யாருக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு அதிகமாக கொடுத்துட்டா அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும், ஓவர் டோஸ் ஆயிரும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதில் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பிரின்ஸி இருக்கா, அவளுக்கு 6-5 வயசு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சங்குங்கிறது 10 ml. ஒரு சங்கு நம்ம எடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக 10 ml இருக்கும். இதில் ஒரு 3 சங்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு. இப்போ 5 வயசுக்கு கீழே 2 வயசு 3 வயசுனால் இதிலேருந்து நீங்கள் பாதி கொடுத்துக்கலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே தான் இதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு 0.5 ml அப்படி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் பிரின்ஸி குடிப்பா. எங்கள் வீட்டில் அடிக்கடி கொடுக்கறதுனால சூப்பராக குடிச்சிருவாங்க. இந்த கஷாயத்தை வாரத்தில் 1 நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நைட்டு நீங்கள் வெறும் நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது நல்ல பலன் அளிக்கும். இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல மருந்து. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். என் குழந்தைக்கு நான் இதை சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. கொடுக்கும்போது சளி இருமல் ஃபீவர் இந்த மாதிரியான நோய்கள் அடிக்கடி வராமல் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.